ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் அதிக டிமாண்ட் உள்ள ஒரு ப்ராடக்ட்டுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் இந்த பிஸ்னஸில் ஒரு லாங் டர்ம் இன்கம் ஸோ அந்த மாதிரியான பிஸ்னஸ் யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக இந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணலாம் அது மட்டும் இல்லாங்க இந்த பிஸ்னஸ்லேருந்து நம்மளால் சாலிடாக ஒன் அண்ட் ஹாஃப் லேக்ஸ் வரைக்கும் எடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரியான பிஸ்னஸ் ஒரு சிறிய லெவல் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு கூட இது சொல்லலாம் ஆனால் நம்மளுடைய உழைப்பு ஹார்ட் ஒர்க் அதே போல் தெளிவு பிஸ்னஸில் இது இருந்தாலே வந்து லாஸை வந்து மேக்ஸிமம் கட்டுப்படுத்திடலாம் இன்னொரு விஷயம் உங்களுடைய கம்பெனி ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறதா ஒரு ஐடியா இருந்தாலே போதும் நீங்கள் வந்து கம்பெனியை ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட கம்பெனியோட ஏஜ் வந்து நிறைய இடத்துல பார்ப்பாங்க நம்ம லோன்ஸ் எல்லாம் வாங்க போகிறோம் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து எப்போ ஆரம்பிச்சிங்க அப்படின்ற உங்களோட டேட்டா எடுப்பாங்க ஸோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கும்போது கொஞ்சம் வெயிட்டேஜாக இருக்கும் நம்மளோட கம்பெனி ஓகே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கம்பெனி ஒரு டூ இயர்ஸாக இவங்க இருக்காங்க இண்டஸ்ட்ரியிலருந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுன்றதுக்காக தான் இது சொன்னேன் ஸோ வாங்க இன்னைக்கு கான்செப்ட் கூட போயிடலாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பில்ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும் வாங்க கான்செப்ட் கூட போயிடலாம் இது என்னென்னு காட்டன் பேண்டேஜ் இந்த கட்டுக்கட்டுவோம் பார்த்தீங்களா காட்டன் பேண்டேஜ் அது தாங்க ஹாஸ்பிட்டல் பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய எப்பயுமே தேவைப்படும் இன்னொன்று என்னென்னா இதுக்கு ப்ராண்டிங் கிடையாது இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு அதே போல் இப்போ காட்டன் பேண்டேஜ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து டாப் டு பாட்டம் நம்மளால் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது காட்டன் பேண்டேஜில் நம்ம எடுத்து வந்து ஃபுல்லாக மேனுஃபேக்சரிங் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் பண்டல்ஸ் வாங்கி ரோலிங்ஸில் இந்த மாதிரி ரோலிங் கட்டரில் வச்சு கட் பண்ணி தான் சேல்ஸ் பண்ண போகிறோம் ஸோ அப்படி பண்ணால் தான் ஈஸியாக சிம்பிளஸ்ட்டாக வேலை முடிஞ்சிடும் நல்ல ஒரு மார்ஜினும் நம்மளால் இதுலேருந்து எடுக்க முடியும் ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு மிஷினரிஸ் நமக்கு தேவை மிஷினரிஸ் பொறுத்த அளவுக்கு நமக்கு ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் கிட்ட மிஷினரிஸ் தேவைப்படும் விலை நமக்கு அந்த மிஷினரி எங்கே கிடைக்குது ட்ரைனிங் எப்படி இதுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் ஒன் ஹெச்பி அதாவது சிங்கிள் ஃபேஸ் காட்டன் பேண்டேஜ் மேக்கிங் மிஷின் தாங்க இது மெடிக்கல் பேண்டேஜ் மிஷின் அப்படின்னும் சொல்லுவாங்க இதை வந்து ரோலிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வேரியஸ் ரோலிங் இருக்குது அதாவது உங்களுக்கு வந்து எவ்வளோ அளவுக்கு ரோல்ஸ் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டர் அளவில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி எலெக்ட்ரானிக் கவுண்டர் மீட்டர் இருக்குது அது இவ்வளோ வரைக்கும் தான் ரோல் வரணும் பண்டல் அப்படின்னா உங்களுக்கு அந்த அந்த மீட்டரில் செட் பண்ணிட்டீங்களாலே அந்த அளவுக்கு வந்து பண்டல் ஒரு ரோல் உங்களுக்கு அது பாட்டில் ரோல் பண்ணி ரோல் பண்ணி தள்ளிட்டே இருக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக் ரோலிங் முக்கியமாக ஸோ நமக்கு லேபர் அப்படின்றது நம்ம ஒரு பர்சன் இருந்தாலே ஈஸியாக இதை ஆப்ரேட் பண்ணிட முடியும் ஸ்டேபிளாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் ஃபெயிலியர் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப லோ ஃபெயிலியர் ரேட் அப்படின்னா ஈஷுவலாக ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா அது என்ன தான் தொடர்ந்து பண்ணாலும் ஏ எதாவது நம்ம மேன்வல் இன்டர்வென்ஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும் பர்சன்ஸ் பக்கத்தில்ன்னுவாங்க கிட்டத்தட்ட வந்து இது ஒரு மணி நேரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறுபது ரோல் அடிக்குது ஃபிஃப்டி எயிட்டி இன்ச்சஸ் அப்படின்னா விற்றுனா நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ரோல்ஸ் அது பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த பத்து ரோல்ஸ் வந்து முன்ன பின்ன இருக்கலாம் கொஞ்சம் சிக்கிடலாம் நீங்கள் அதை வந்து எடுத்து விடுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ப்ராப்பராக செட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ஃபிஃப்டி பிளஸ் ரோல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராகவே வந்து இந்த மிஷின் வந்து ரன் பண்ணிவிடுங்க ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோல்ஸ் பண்டல் இருக்குது பார்த்தீங்களா இப்படி வந்து நீங்கள் வாங்கணும் யூஷுவலாக இது வந்து நீங்கள் இப்போ யோசிப்பீங்க இந்த ரோல்ஸாகவே ஏன் நம்மளால் பண்ண முடியாதுன்னு யூஷுவலாக இந்த மாதிரி காட்டன் இது பேண்டேஜோடைய ரோல்ஸ் நமக்கு வரும் அதை என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து அதை வாஷ் பண்ணி ப்ளீச் பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ரோல்ஸாகவே கொடுப்பாங்க ஸோ அந்த ப்ராசஸ்க்குலாம் நமக்கு வந்து பெரிய குடோன்ஸ் தேவை அந்த ப்ளீச்சிங் பண்ணுறதுக்கு டேங்க்ஸ் தேவை நமக்கு ஸோ நிறைய ப்ராசஸ் இன்வால்வாக இருக்கும் அதனால் வந்துட்டு நம்மளால் வந்து அந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ண முடியாது அதுக்காக தான் சிம்பிளஸ்டாக ஆல்ரெடி ரோல்ஸ் ப்ளீச் பண்ண ரோல்ஸ் இருக்கும் அந்த ரோல்ஸை வாங்கி நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியான ரோல்ஸ் கட் பண்ணி நம்ம கடைங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவோம் மெடிக்கல் ஷாப்ஸில் அந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி பண்டல்ஸாக அப்ரூவல்ஸ் இதுக்கு எங்கெங்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னா ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கேருந்து நம்ம அப்ரூவல் வாங்கணும் க்ளியரன்ஸ் அதாவது வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் வந்து நம்ம வந்து கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வாங்கணும் இது இருந்தால் போதும் நீங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிட முடியும் ப்ராஃபிட் பொறுத்தளவுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு உங்களால் மார்ஜின் எடுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சு லட்ச ரூபாக்கி நீங்கள் வந்து இந்த தொழிலை வந்து இன்புட் போடுறீங்க ரா மெட்டிரியல்ஸுக்கு அப்படின்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் உங்களால் வந்து உங்களை ப்ராஃபிட் எடுக்க முடியும் மார்க்கெட்டிங்கை பொறுத்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப சுலபம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் பிராண்டட் இதுக்குன்னு ப்ராண்டிங் எதுவுமே கிடையாதுங்க ஸோ ஹாஸ்பிட்டல் கிளினிக் போல் ஹாஸ்பிட்டல் சப்ளைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க அவங்க பல்காக பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எடுப்பாங்க சென்னையில் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க சென்னையில் இருக்க எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் தௌசண்ட் கணக்கில் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வந்து சப்ளை பண்ணுறதுக்காக பிரித்து அவங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பர்சன்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி ஆர்டர்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பல்கான ஆஃப் சேல்ஸ் ஆகும் ஸோ இந்த ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் தேர்ட்டி பர்சன்டேஜ் இந்த அவுட் புட்டே வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சல் நீங்கள் டைரெக்டாகவே சேல்ஸ் பண்ணாலே இந்த ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டிங் உங்களால் வந்து ஈஸியாக பண்ணிவிட முடியும் ஸோ இந்த மிஷின் வந்து ஈஸி டு ஆப்ரேட் உங்களால் ஈஸியாக வந்து ஒரு மெடிக்கல் ஃபார்மாவில் ஏதாவது வந்து ஒரு தொழில் நீங்கள் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த தொழில் எடுத்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தொழிலுக்கு நீங்கள் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்லிடுறேன் இது வந்து பிராண்டிங் கிடையாது அதுதான் நமக்கு பெரிய அட்வான்டேஜ் அதே போல் ஈஸி நமக்கு வந்து ரோல்ஸ் பெரிய பெரிய பண்டல்ஸாக இருக்கிறத நம்ம இந்த மிஷின் மூலயமா போட்டு ரோல்ஸாக போட்டு இந்த ப்ரௌன் பேப்பர் கொடுத்து அதை வந்து சேல்ஸ் பண்ணிடலாம் மார்க்கெட்டில் இது ஒரு பெரிய நமக்கு அட்வான்டேஜ் மார்ஜினும் நல்ல மார்ஜினே வந்து இது கிடைக்கும் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன்ஸ் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்து தான் நமக்கு வந்து நிறைய வந்து சப்ளை பண்ணுவாங்க அதனால பல்கு பண்டல்ஸு நமக்கு வந்து கொடுப்பாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா நார்த்தில் மேனுஃபேக்சரிங் அப்படின்றத விட நமக்கு சைனாலேருந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நிறைய வரும் இந்த ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அங்கே வந்து ரொம்ப பல்கான அமௌண்ட்டில் கொடுக்கறதுனால ரொம்ப சீப்பஸ்ட் காஸ்ட்டுக்கு வந்து நார்த்துக்கு வரும் ஸோ அவங்க அந்த ப்ரைசிங் கொடுக்கும்போது நம்ம அந்த ப்ரைசிங்க்கு ஈக்குவலாக கோட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அந்த ப்ரைசிங் வந்து எப்படி அப்படின்றத கொட்டேஷன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு க ஒரு கடையிலையோ இல்லை ஒரு டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டயோ நம்ம பேசும்போது இதோடைய மார்ஜின் என்ன அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ப்ரைசிங் ஸோ ப்ரைசிங் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம மேனுஃபேக்சரிங் அதாவது இந்த கட் பண்ணி ரோல் பண்ணுற இந்த ப்ரைஸும் அவங்க ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்க ப்ரைஸும் அவங்களுக்கு மேட்ச் ஆகணும் அப்படி இல்லைனா கொஞ்சம் கம்மியாவது இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து நம்மக்கிட்ட அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுப்பாங்க ஸோ அதுதான் வந்து இதில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஸோ நீங்கள் அந்த ப்ராஃபிட் உங்களது வந்து ரொம்ப அதிகமாக வைக்காமல் அதனால் தான் தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு நிறைய பிஸ்னஸில் ஃபார்மா அப்படின்றதுனால ஒன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராண்டிங் இல்லைனாலும் காம்படிஷன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால அந்த அளவுக்குலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஸோ நீங்கள் ஒரு ரீசெண்டாக ஒரு ஸ்மால் ஸ்கேல் எப்படி நம்ம ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஒரு முதலீடு போட்டு ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு சின்ன ரூமில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா எந்த அளவுக்கு நீங்கள் வருமானம் எதிர்பார்ப்பீங்க அப்படி தான் இதில் எதிர்பார்க்க முடியும் நம்ம எடுத்ததும் பத்து லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா வந்து ஒரு ஃபார்மலை வந்து எதிர்பார்க்க முடியாது இன்னொன்று வந்து டைரக்டாக தான் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது டைரெக்டாகவே நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இதை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டீலர்ஸ் இல்லாமல் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் க்ளினிக்ஸ்க்கு அந்த மாதிரி டைரெக்டாக பண்ணும்போது உங்களுக்கு மார்ஜின் அப்போ அதிகமாக கூடும் உங்களுக்கு ஏன்னா நடுவில் வந்து ஒரு மீடியேட்டர் இருக்கும்போது அந்த மார்ஜின் வந்து உங்களுக்கு கட் ஷாட் ஆகும் ஸோ அப்படி கட் ஷாட் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள் பண்டல்ஸ் பொறுத்தளவுக்கு பேண்டேஜ் அப்படின்றது எல்லா இடத்துலையும் மூமெண்ட் ஆகக்கூடியதான் சின்ன சின்ன கிளினிக்லேருந்து மெடிக்கல் ஷாப்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு பெரிய லெவல் வரைக்கும் வந்து மூமெண்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிட்டு எடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோ இருக்கும் ஃபார்மாவில் ஃபஸ்ட்டு இந்த தொழிலை நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் இதுக்கப்புறம் ஒரு ஒரு தொழிலாக நீங்கள் எடுத்து பண்ணலாம் ஸோ பஞ்சு இருக்குது பார்த்தீங்களா அந்த பஞ்சுகள் உங்களுக்கு ஃபார்மாக்கு ஃபார்மா பொறுத்தளவுக்கு எக்கச்சக்கமான நார்மல் பேண்டேஜ் இருக்கும் உங்களுக்கு அடிப்பட்டாக ஓட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த பேண்டேஜ் முதற்கொண்டு நீங்கள் அதே போல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட்டு போட்டுற துணிங்கள்லேயே வந்து நாலஞ்சு வே வேரியன்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது ஸோ ஒன்று ஒன்றா நீங்கள் அடுத்தடுத்து பண்ணலாம் ஒரே ஒரு ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க்கெட்டிங் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஃபார்மாலேயே பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியும் கூட வசதியும் கூட ஏன்னா மார்க்கெட்டிங் நீங்கள் புதுசாக எதுவும் பண்ண வேண்டாம் அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ்க்கு ஸோ ப்ராப்பராக இதோட டீட்டெயில்ஸ் இதோட மிஷினரி டீட்டெயில்ஸ் மிஷின் வாங்குற இடத்துலேயே உங்களுக்கு ட்ரைனிங் எந்த ஒரு மிஷின் நீங்கள் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு சாம்பிள் உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அவங்க மிஷின் ஹேண்ட் பண்ணுவாங்க மிஷின் சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு தரமானது தானா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இந்த மிஷின் வாங்குறதுக்கு லோன்ஸ் ஃபார்மாகறதுனால லோன்ஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுப்பாங்க எப்படி லோன் வாங்கலாம் அப்படின்ற விவரமும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான தொழிலில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல லாபம் எடுக்க முடியும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஃபார்மா வேறு என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கும் ஃபார்மாவில் பார்த்தீங்கன்னா மெடிசின் போடுற பாட்டில்ஸ் மெடி மெடிசின் போடுற அந்த கேப் இருக்குது பார்த்திங்களா அது இதெல்லாம் கூட ஃபார்மாவோட ப்ராடக்ட்ஸ் தான் மருந்து கம்பெனியில் டைரெக்டாக இதெல்லாம் யாரும் தயாரிக்க மாட்டாங்க ஸோ பிளிஸ்டர்ஸ் மாத்திரை தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கவர் உங்களுக்கு வந்து பிளிஸ்டர்ஸ் இல்லாமல் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலுமினியம் ஷீட்டு மாதிரி நம்ம மாத்திரை கவர் இல்லாமல் நார்மலாக கிழிச்சு எடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஷீட்ஸ் இதுக்கெல்லாம் கூட நல்ல வரவேற்பு இருக்குது ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸில் இதெல்லாம் வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆகாது ஃபார்மாவில் ஆனால் ஃபார்மாவுக்கு சப்ளை பண்ணுற ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதுனால அதையும் ஃபார்மால தான் வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க அதே போல் மெடிசன்ஸ் தயாரிக்கிறதுக்கான ஒரு விதமான ட்ரக்ஸ் எது அது சப்ளை பண்ணுறது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ நீங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் ஃபார்மலை இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறேன் பண்ண போகிறீங்க அப்படின்றத ரிசர்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ